Hey guys, welcome to 24th Tech. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் மாஸ்டிஃப் வகை நாய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த சிவப்பு பட்டனை யோசிக்காமல் ஒரு தட்டு தட்டிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோவை பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இல்லைன்னா நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாதவங்க கமெண்ட் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே வியூவர்ஸ், சரி வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபோட ஆர்ஜின் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே டிபெட்டு தாங்க. அதோட இதோட பேரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே இது ஒரு மாஸ்டிஃப் வகை டாக் தாங்க. அடுத்து இது வந்து டிபெட்டில் இருக்கிற நாய் வகைகளில் ஒன்று. இது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டிஃப்னா என்னென்னு உங்களை பல பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், அதை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். மாஸ்டிஃப் எல்லாத்துலேயுமே மாஸ்டிஃப்னு ஒரு சின்ன வார்த்தை வரும். சில டாக்ஸில் ஃப்ரெஞ்சு மாஸ்டிஃப், புல், அந்த டிபெட்டியன் மாஸ்டிஃப். அந்த மாஸ்டிஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பவர்ஃபுல் டாக், அப்புறம் ஒரு மசில்டு, ஹெவி மசில்டு, ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதையெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்டிஃப் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸை பற்றி பொதுவாக சொல்லப்போனால் பெருசாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாக்ஸை வந்து பழங்காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டிங் பர்பஸுக்கு தான் முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் ஸ்போர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளட் ஸ்போர்ட்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நாயையோ இல்லை நாயை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிங்கம், கரடி இந்த மாதிரி ஏதோ ஒரு விலங்கை கட்டி போட்டுட்டு இந்த மாதிரி சில நாய்களை அவிழ்த்து விட்டு எவ்வளோ நேரம் அது சண்டை கட்டுதுன்னு பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதை தான் ப்ளட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டிஃப் வகை நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே இருக்குது. அதாவது 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருந்துக்கிட்டு வருது. ஆனால் அதில் ஒரு சில நாய்கள் மட்டும் இப்போ ப்ரீட் பண்ணி கொண்டு வந்ததுங்க. அடுத்து நம்ம இதோட சைஸ், வெயிட், ஹைட் அண்ட் கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஹைட்னு பார்த்திங்கன்னா ஒரு மேல் வந்து மினிமம் 26 inches இருக்கணுங்க. ஒரு ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 24 inches இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட வெயிட்டு, ஒரு மேல் வந்து 90-150 pounds மட்டும் இருக்கலாம். பவுன்ஸ்னால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.428 grams நினைக்கிறேன். 28 இருக்கும் இல்லைன்னா 23 இருக்கும், எனக்கு கரெக்டாக தெரில. அப்படி பார்த்தா ஒரு மேல் வந்து 40 ஒரு 80 kilograms மட்டும் இருக்கலாம். ஒரு ஃபீமேல் வந்து 70-120 pounds மட்டும் இருக்கலாம். கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30-60 kilograms மட்டும் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இது பெரிய டைப் டாக் ப்ரீட், அதனால் இவ்வளோ கிலோகிராம்ஸ் வர்றதை வச்சு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. அடுத்து இந்த மாஸ்டிஃப் டாக்ஸில் இருக்க சில டிஸ்அட்வான்டேஜை இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபில் தூக்கலாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இதுக்கு வந்து 10-12 years இருக்கும். மாஸ்டிஃப் டைப் டாக்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கனாவே லைஃப் ஸ்பேன் வந்து பெருசாக பெருசாக சிறுசாகிக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்சு மாஸ்டிஃப் பார்த்தீங்கன்னா 5-7 years மட்டும்தான் அதோட ஆவரேஜான லைஃப் ஸ்பேன். ஆனால் ஒரு சில டாக்ஸ் அதிகமாக வாழ்ந்துருக்குது, நம்ம ஆவரேஜை கணக்கு பண்ணிக்குவோம். அடுத்து கிரேட் டேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே கம்மி தான். ஆனால் இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-12 years மட்டும் உயிர் வாழ்ந்துருக்கும். அதாவது அதோட லைஃப் ஸ்பேனு. ஆனால் ஒரு சில டாக்ஸ் வந்து 16 கூட இருந்திருக்கு. அடுத்து நம்ம இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபோட நியூட்ரிஷன், அதாவது இதுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு அளவு அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா மாஸ்டிஃப் வகை டாக்ஸ் அண்டு பெரிய ப்ரீட்ஸ்லேருந்து சில பாயிண்ட்ஸை எலிமினேட் பண்ணலாம், அதாவது அதோட டிஸ்அட்வான்டேஜை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் நம்ம இப்போ ரெண்டாவது எலிமினேட் பண்ண போகிற பாயிண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ப்ரீட்ஸ் அண்ட் மாஸ்டிஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக சாப்பாடு சாப்பிடும். ஆனால் இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃப் அவ்வளோ அதிகமாகலாம் சாப்பாடு சாப்பிடாது, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். இதோட சைஸுக்கும் இது சாப்பிட்ற அளவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்னா பார்த்துக்குங்களேன். ஒரு நாளைக்கு குவாலிட்டியான டாக் ஃபுட் கொடுத்தீங்கன்னா 2-4 cups சாப்பாடு கொடுத்தா போதும். அதாவது டாக் ஃபுட் அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ் வந்து ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னா மேல்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிடாது. அது மூலமாக அது 10-15% ஆஃப் பாடி வெயிட்டை வந்து இழக்கும். அதாவது இது சாப்பிடாமல் டாக் ஃபுட்டை ரெஃப்யூஸ் பண்ணும். அடுத்து இந்த ஃபீமேல்ஸ் வந்து எப்போ ஹீட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர்லேருந்து ஜனவரி மந்த்துக்குள்ளே தான் இது ஹீட்டுக்கு வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து டாக் ப்ரீட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 ஹீட்டுக்கு வரும். ஆனால் இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார் தான் ஹீட்டுக்கு வரும். அடுத்து இந்த டிபெட்டியன் மாஸ்டிஃபுக்கு வந்து ஸ்பெஷல் டயட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரூமிங்க.
இது வந்து நம்ம எலிமினேட் பண்ண போகிற மூணாவது பாயிண்ட்டு. நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து அதிக கோட் இருக்கிற அதிக ஹேர் இருக்கிற ப்ரீட்ஸ்லேருந்து எலிமினேட் பண்ண போகிற மூணாவது பாயிண்ட்டு. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இன்ஃபேக்ட் நானுமே சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக ஹேர் இருக்கிற நாய்களுக்கு வந்து அதிகமாக முடி கொட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் எல்லாமே அப்படி தான். ஆனால் இந்த டிபெட்டியன் மேஸ்டிஃபுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒருக்கா அதுக்கு சீவி விட்டு, அதாவது க்ரூமிங் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேக்ஸிமம் முடி கொட்டாது. இதுக்கும் முடி கொட்டும், கொட்டாமையெல்லாம் இருக்காது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்கு முடிஞ்சு சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது இதுக்கு முடி கொட்டிடும். ஏன்னா சம்மரை தாக்கு பிடிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காகத்தான். முடி வந்து பார்த்திங்கன்னா அப்போவுமே எல்லா முடியும் கொட்டிடாது, தேவையான அளவுக்கு தான் கொட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வின்டர், அதாவது பனிக்காலத்துக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி முடி தானாக வளர்ந்துக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூமிங் மெயின்டெனன்ஸ் வந்து மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது அதிக கோட்ஸ் உள்ள டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தாங்க. இது ஒரு டபுள் கோட்டட் டாக். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டிஸ்அட்வான்டேஜ்னலாம் சொல்ல முடியாது. ஹஸ்கி அந்த மாதிரி பனிப்பிரதேசத்தில் வாழ்கிற நாய்கள் மாதிரி, இதுவும் ஒரு பனிப்பிரதேசத்தில் வாழ்கிற நாய்கள் தான். ஹை ஆல்டிடியூடில் வாழ்கிற ஒரு நாய். இது வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஹீட்டை தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் ரீஜியனில் வந்து கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன் கூலிங்காக இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லை, எனக்கு வேணும்னா நீங்கள் ஏர் கண்டிஷனர் போட்டும் இதை வளர்த்தலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்த முடியாது. ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு இது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா நான் பின்னாடி சொல்கிற பாயிண்ட்ஸை வச்சு உங்களுக்கே புரியும். அடுத்து இதுக்கு எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மீடியமாக எக்ஸசைஸ் கொடுத்தே தான் ஆகணும், கொடுக்காமையெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இதை மோஸ்ட்லி வாங்கினீங்கன்னா கார்டிங்க்கு தான் வாங்குவீங்க. அப்படி கார்டிங்க்கு வாங்கலைன்னா வேணால் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். எப்போவுமே இந்த டிபெட்டியன் மேஸ்டிஃப் பார்த்திங்கன்னா, இது மட்டும் இல்லை, முக்கால்வாசி டாக்ஸ் வந்து தன்னோட டெரிட்டரியை பாதுகாக்க ரொம்ப விரும்பும். அதாவது அது கார்டிங் டாக்ஸாக இருந்தால், அதனால் இது அதை பார்க்குறதுக்கு எப்போவுமே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை. அது ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடுறது மூலியமாகவே அதோட எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிரும். அடுத்து ட்ரைனிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த டிபெட்டியன் மேஸ்டிஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது இன்டெலிஜென்ட்டான டாக், அதுவும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு நாய் வகை. அதனால் ட்ரைனிங் கொடுக்கறது பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஆனால் நீங்கள் சில பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதனால் சில டாக்ஸ் வந்து அந்த ட்ரைனிங்கும் அக்செப்ட் பண்ணிக்கும். கார்டிங்காக நான் ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது பியூர் ப்ரீடாக இருந்தால் அதோட ஜீன்லேயே எல்லாமே ஊறி கிடக்கும் கார்டிங்காக. அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ளாக் கார்டியன் டாக் இல்லைனா லிவ் ஸ்டாக் கார்டியன் டாக். என் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், இதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பார்க்கலினாலும் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாக் கார்டியன் டாக் இல்லைனா லிவ் ஸ்டாக் கார்டியன் டாக் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடுகளை மற்ற விலங்குகள்கிட்டருந்து காப்பாற்றுற ஒரு நாயை தான் இப்படி சொல்லுவாங்க. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீப் டாக் கிடையாது. ஏன்னா ஆடு மேய்க்கிற நாய்கள் வேறு, அதை பாதுகாக்கிற நாய்கள் வேறு. ஆடு மேய்க்கிற நாய்களும் பாதுகாக்கும், ஆனால் இது வந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு நாய் வகை. அடுத்து இதுக்கு சோசியலைசேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது ஒரு கார்டிங் டாக், கார்டிங் டாக் சோசியலைசேஷன் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இந்த மாதிரி நாய்களை வந்து சோசியலைசேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரம் பழகவே பழகாது, கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்துச்சுன்னா உழைச்சே நம்மளை அழுக வச்சிரும். அடுத்து இதை வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃபென்சர் இல்லாத இடத்துல அவிழ்த்து விடாதீங்க. ஏன்னா அது எங்கே போச்சுனாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா உழைன்னு உழைச்சி நம்மளை அழுகலுன்னு அழுக வச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஒரு டைடாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழங்காலத்து மக்கள் இதை வந்து காலையில் வந்து கட்டி போட்டுருவாங்களாம், சாயந்தரம் வந்து அவிழ்த்து விட்டுருவாங்களாம். அதாவது நைட்டு வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. அதனால் இது வந்து காலையில் நல்லா தூங்குன்னு தூங்கிட்டு சாயந்தரம் நல்லா எழுந்திரிச்சு நல்லாவே பாதுகாக்கும். அதனால் நீங்கள் நைட்டு கார்டிங்க்கு ஏதாச்சும் டாக் வாங்க நினச்சிங்கன்னா, உங்கள் என்விரான்மெண்ட் வந்து நல்லா கொஞ்சம் கூலிங்கான இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, இந்த டிபெட்டியன் மேஸ்டிஃபை வாங்கலாம். ஏன்னா நைட்டு வந்து இது நல்லாவே பாதுகாக்கும். ஏன்னா அது இதோட ஜீன்லேயே கூட ஊறி கிடக்குது. ஆனால் இது மற்ற விலங்குகள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பழகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு லிவ் ஸ்டாக் கார்டியன் டாக். அதனால் ஆடு மாடுகள் அந்த மாதிரி விலங்குகள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பழகும். ஏன்னா அது ஜீனில் அது கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ப்ரீடு வந்து உங்கள் வீட்டில் இருந்து அது கார்டிங்கில் இருக்கிறப்ப திருட வினாச்சு வந்து இதை பார்த்தாலே, தூரம் நின்று அவன் பார்த்தாலே போதும், பார்த்த இடத்துலையே பதறிட்டு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிடுவான். ஏன்னா இது அவ்வளோ ஒரு கம்பீரமான ப்ரீடு, பார்த்தாலே பதற வச்சிடும் மற்றவங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப வளர்த்துறவங்க கிட்ட வந்து ரொம்பவே லாயலாக இருக்கும், அவன் ஃபேமிலிக்கிட்டேயும் ரொம்பவே அன்பாக இருக்கும்.
சரி, பழங்காலத்தில் இதை கார்டிங் டாக்ஸுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன், எதுக்கு எதுக்குடா இதை கார்டிங்னு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை வந்து வீடுகள், குடிசைகள், கூடாரங்கள், அப்புறம் மடங்கள், அப்புறம் கோட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. மடங்கள்னா துறவிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மடங்களை பாதுகாக்கக்கூட இந்த நாய்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இதோட ஹிஸ்ட்ரினா, இதுக்கு ஹிஸ்ட்ரின்னு பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. இது டிபெட்டில் ஆர்ஜின் ஆச்சு, அது ஆர்ஜின் ஆனதுலேருந்து இப்போ மட்டும் அப்படியே இருக்குது. ஆனால் இங்கிலாண்டுக்கு இது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 20th century முற்காலத்தில், அதாவது 1906 கிங் ஜார்ஜ் 5 வந்து இதை வந்து ஒரு டாக் ஜோக் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் பேலஸில் நடந்த ஒரு டாக் ஜோவில் இதை கொண்டு போய் வச்சுருக்காரு. ஆனால் அப்போ வந்து இது பாப்புலர் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அங்கே வந்து ஒரு வார் டைம் இருந்துச்சு, அதனால் இது மேலே இருக்க கான்சன்ட்ரேஷனை விட எல்லாத்துக்குமே அது மேலே தான் ஒரு கண் இருந்துச்சு, அதனால் இது அப்போ பாப்புலர் ஆகலை. ஆனால் பார்த்திங்கன்னா, இதுக்காக பார்த்திங்கன்னா நிறையா ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க, அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க, அப்புறம் சில படத்தில் நடிச்சிருக்கு. படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆகிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. முடிஞ்சால் ஒரு 3 குரூப்புக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாக் ப்ரீடை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் போடலை, மேலே அந்த ஐ பட்டனை தொட்டிங்கன்னா கீழே ஒரு 5 பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த 5 பிளேலிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன். பல டாக் ப்ரீட்ஸை பற்றி போட்டிருக்கேன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஏர்கனை பற்றி நிறையாவே போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து என்ன ப்ரீடை பற்றி போகிறதுன்னு கூட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். பாய் வியூவர்ஸ், அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் பாய். All right.